இன்று இரவு அமெரிக்கா புறப்படுகிறார் முதல்வர் ஸ்டாலின் முழு பயணம் விவரம் வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு இருந்து அரசு முறை பயணமாக சர்வதேச முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்ப்பதற்காக அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தின் பொருளாதாரத்தின் மதிப்பை வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு லட்சம் கோடியாக உயர்த்த வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த ஜனவரி ஏழாம் தேதி சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சுமார் ஆறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடி முதலீட்டாளர்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சுமார் ரூபாய் அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூணு கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தொடங்கப்பட்டது இதன் மூலம் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு பேருக்கு உறுதி செய்யப்பட்ட வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் பொருளாதார இலக்கை எட்டுவதன் ஒரு பகுதியாக இன்று இரவு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார் நாளை ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி காலை சான் பிரான்சிஸ்கோவில் உலகின் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்திக்கிறார் முதல்வர் தொடர்ந்து நாளை மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி முதலீட்டாளர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர் சமையலர்களை சந்தித்து பேசுகிறார் அதன் பின்னர் செப்டம்பர் இரண்டாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து புறப்பட்டு சிகாகோ சொல்கிறார் அங்கு தொடர்ந்து பத்து நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு முக்கிய நிறுவனங்களின் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுக்க உள்ளார் அதன் பின்னர் செப்டம்பர் ஏழாம் தேதி சிகாகோவில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நடத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது பதினேழு நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி சென்னை திரும்புகிறார்